ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மிலனியல் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை மார்க்கெட் ரீக்கேப் பார்த்துடலாம் மார்க்கெட் காலையில் ஓப்பன் பொழுது மிகப்பெரிய ஒரு கேப் டவுன் பேட்டர்ன் சுமார் ஒரு நூற்றி எழுபது புள்ளிகளுக்கு மேலே ஒரு லாஸ்ட்டில் ஓப்பன் ஆனது ஓப்பனான அந்த லோ பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு ரெக்கவரியில் முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய பங்கு சந்தை நெகட்டிவ் சென்டிமெண்ட் இந்த பட்ஜெட்டை தொடர்ந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை பட் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே இந்த காலையில் மார்க்கெட் ஓப்பன் பொழுதும் சரி இரவு யூஎஸ் மார்க்கெட்டும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவில் இருந்தது அதே தொடர்ந்து இந்திய பங்கு சந்தையும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆனது பட் நம்மளுடைய பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஃபால் வரும் பொழுதும் கண்டிப்பாக அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பையர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி வர்த்தகத்தில் மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருந்தாலும் நல்ல ஒரு ரெக்கவரி ஒன் சைடட் சார்ட் நம்ம சார்ட்டை பார்க்கும்பொழுது பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியும் பட்ஜெட் ரியாக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த இரண்டு நாட்களில் ஆல்மோஸ்ட் எல்லாம் எல்லாமே டைஜஸ்ட் ஆயிருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நியூஸ் பேஸ்டா மார்க்கெட் நகர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்து மார்க்கெட் நகர்வதற்கு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இன் கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆனது அப்படின்னா இந்த டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் நேற்று வீடியோலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அது ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா எடுத்துக்குவோம் அது பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் வீக் மோடுக்கு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு மார்க்கெட் ஃபாலை வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி மேல் நோக்கி நகருது அப்படிங்கிறது தான் உண்மை இன்னைக்கு வர்த்தகத்திலும் அது நடந்தது இன்னைக்கு வர்த்தக முடிவை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் நூற்று ஒன்பது புள்ளிகளும் நிப்டி ஏழு புள்ளிகளும் பேங்க் நிப்டி நாநூற்று இருபத்தி எட்டு புள்ளிகளும் குறைந்து கொஞ்சம் வீகா மார்க்கெட் சென்டிமென்ட் முடிந்தது இன்னைக்கு பிக்கஸ்ட் கேனர் டாடா மோட்டோர்ஸ் ஆறு சதவிகிதம் அளவிற்கு விலை அதிகரித்தது ஆக்சிஸ் பேங்க் பிக்கஸ்ட் லூசர் ஐந்து சதவிகிதம் சரிவு நிஃப்டி எனர்ஜி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் செக்டர் ஒன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் உயர்வு நிஃப்டி மெட்டல் வேர்ஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் ஒன்று புள்ளி இரண்டு சதவிகித சரிவு சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கும் பார்த்தோன்னா இந்த டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை டெஸ்ட் பண்ணி அதாவது காலையில் ஓப்பனிங்கே டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருந்தது அது ஒரு பேனிக் சுச்சுவேஷனாக இருந்தாலும் மார்க்கெட் இமீடியேட்டாகவே நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது கேண்டல் ஃபார்மேஷன் பாருங்கள் இன்னைக்கு மார்க்கெட் மிகப்பெரிய ஃபாலில் ஓப்பன் ஆனாலும் க்ளோஸிங் வந்து டேவோட ஹை அதுவும் நல்ல ஒரு சாலிட் கேண்டில் ஃபார்மேஷன் முடிஞ்சிருக்கிறதால வரக்கூடிய நாட்களில் ஓரளவு மொமெண்டம் அல்லது சைடுவேஸ் மூமெண்ட் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது நெகட்டிவ் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பட் இருந்தாலும் இந்த ரெண்டு நாட்களில் நம்ம இந்த டே மூவிங் ஆவரேஜான இந்த இருபத்தி நான்காயிரத்து இரநூற்று எண்பது அப்படிங்கிறத டச் பண்ணியிருக்கோம் அதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்குவோம் அந்த இருந்து நமக்கு ஏதாவது ஒரு ஃபால் கிடைத்தால் நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது சார்ட்டில் போயிட்டு இன்ட்ராடில் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம் நிஃப்டியினுடைய ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் இது காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோசிங்கில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கில் மார்க்கெட் ஆனது அதன் பிறகு இந்த ஓப்பனான இடத்துலருந்து மார்க்கெட் ஸ்டடியை ஸ்டடியாக மேல் நோக்கி நகர ஆரம்பித்தது நம்மளுடைய அனலைசிஸில் மெம்பர்ஸ் குரூப் இருபத்தி நான்காயிரத்து முந்நூற்று இருபது அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேடானால் வாட்ச் பண்ணக்கூடிய லெவல் கரெக்டாக இந்த இடத்துல ட்ரேட் ஆனது பட் அந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் சைட்வேஸில் மூவ் ஆனதால ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது பட் அதற்கப்புறம் ஸ்டடி மூவ்மெண்ட் இருந்தாலும் நமக்கு நிப்டிய பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் பேங்க் நிப்டி என்ன நடந்ததுன்றத பார்க்கலாம் பேங்க் நிப்டிய பொறுத்த வரைக்கும் நிப்டி மாதிரியே பேங்க் நிப்டியும் காலையில ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் டவுன் பேர்டர் தான் ஓப்பன் ஆனது பேங்க் நிஃப்டியில் ரெக்கவரி கிடையாது நிஃப்டி இமீடியேட்டாகவே ரெக்கவரி ஆனதை பார்த்தோம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் பட் பேங்க் நிஃப்டியில் ரெக்கவரி கிடையாது கொஞ்சம் சைட் வேஸ்ட்டில் நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேயே வர்த்தகமானது நம்ம அனலைசிஸில் செல் பிலோ லெவல் நெகட்டிவில் இருந்ததால் ஐம்பதாயிரத்து அறநூற்று ஐம்பது அப்படிங்கிறது இந்த இடத்துல ட்ரிகர் ஆனது பட் அதுலேருந்து ஒரு ஐம்பது புள்ளிகள் மட்டும் கீழே ஃபால் ஆகிட்டு இமீடியேட்டாக ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் அதனால் ஃபிஃப்டி பெர்சன்ட் ப்ராஃபிட்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ஸ்டாப் லாஸில் நம்ம வெளியில் வந்தாச்சு நிஃப்டி ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆனது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல் என்னங்கிறத டெய்லி சார்ட்டில் போயிட்டு பார்ப்போம் நிஃப்டியினுடைய டெய்லி சார்ட் இது நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய லெவல்ஸ் இன்னைக்கு லோ பாயிண்ட்டை விட இந்த டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் ஒரு இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூற்றி எண்பதுங்கிறது சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நேற்றைய ஹை பாயிண்ட் இருபத்தி நான்காயிரத்து நானூற்று தொண்ணூறுங்கிறத மெயின்டைன் பண்ணுவோம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடியது என்னன்றதை பார்த்துடலாம் டெய்லி சார்ட்டை போவோம் பேங்க் நிஃப்டி நிஃப்டியை விட கொஞ்சம் நெகட்டிவ் மோடில் தான் வர்த்தகம் இருக்கு நாளைக்கு வர்த்தகத்திற்கு ஐம்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பதுங்கிறது சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஐம்பத்தி ஓராயிரத்து இருபது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணலாம் குளோபல் மார்க்கெட்ஸை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபுல்லாக நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் இந்திய பங்கு சந்தை ஓரளவு நல்லா ரெக்கவரி ஆனது அப்படின்னே சொல்லலாம் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நெகட்டிவ் ஏஷியன் மார்க்கெட்ஸ் நெகட்டிவ் நேஸ்டாக் இருபத்தி ஐந்தாம் டேட்டாவில் இருபத்தி ஐந்தாம் தேதி டேட்டாவில் மூன்று புள்ளி ஆறு சதவிகிதம் சரிவு காட்டுது கிஃப்ட் நிஃப்டி ஐம்பத்தி ஏழு புள்ளிகள் இப்போதைக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்றதை டெலிகிராம் சேனலில் தெரியப்படுத்துகிறேன் முக்கியமான நிகழ்வுகள் பார்க்கலாம் நியூஸ் கார்னர் சுஜ்லான் எனர்ஜி நம்ம ஸ்டாக் ஆஃப் த டே ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி மெம்பர்ஸ் குரூப்பில் பார்த்தோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு சதவிகிதம் விலை அதிகரித்தது நான்காவது நாளாக விலை அதிகரித்தது இந்த குவார்டர்லி ரிசல்ட் ஸ்ட்ராங்காக போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் சுஜ்ரலானுக்கு இருக்குது அறுபத்தி ஐந்து ரூபாய் டார்கெட்டை நோக்கி நகருது கேபிஐடி டெக்னாலஜி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் விலை குறைந்தது புரோக்கரேஜ் நிறுவனங்கள் ஒரு மிக்ஸடு அனாலிசிஸ் கொடுத்ததால் இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க ஆர்பிஎல் பேங்கை பொறுத்த வரைக்கும் மூன்று சதவிகிதம் விலை குறைந்து வர்த்தகமானது பிளாக் டீலில் பங்குகள் கைமாறியது ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு ஐந்து சதவிகிதம் விலை குறைந்து வர்த்தகமானது குவாட்டர்லி ரிசல்ட்ல அசட் குவாலிட்டி ரொம்ப குறைவடைஞ்சிருக்குன்ற நெகட்டிவ் சென்டிமெண்ட் கொடுத்ததால ஸ்டாக் நெகட்டிவ்ல ரியாக்ட் ஆனது ஆர்விஎன்எல் இன்னைக்கு மூன்று சதவிகிதம் விலை சரிந்தது பட் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு குட் நியூஸும் இருந்தது இவர்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் லெட்டர் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கிடைத்திருந்தாலும் இன்னைக்கு நெகட்டிவ்ல வர்த்தகமானது ப்ராஃபிட் புக்கிங்காக பார்க்கப்படுது லார்சன் அண்ட் டர்போவை பொறுத்த வரைக்கும் மூன்று சதவிகிதம் விலை அதிகரித்தது இதில் வந்து டார்கெட் ப்ரைஸஸ் எல்லாம் ப்ரோக்கரேஜ் நிறுவனங்கள் அதிகரித்து வழங்கியிருக்காங்க அதுவும் இல்லாமல் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணதால் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஸ்டாக் வர்த்தகமானது டாடா மோட்டோர்ஸ் ஆறு சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது நௌமுரா ரேட்டிங் கம்பெனி வந்து இந்த ஸ்டாக்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐடிபிஐ பேங்க் நான்கு சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த பொட்டன்ஷியல் பிடராக இவர்கள் செலக்ட் இருந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நெஸ்லே இந்தியா ஒரு இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் விலை குறைந்து வர்த்தகமானது குவார்டர்லி ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் அளவுக்கு இல்லை பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் பதிமூன்று சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது குவார்டர்லி ரிசல்ட் நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க நாளைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் தரக்கூடிய முக்கியமான கம்பெனிஸ் பவர் கிரிட் இன்டர்ளோபு ஏவியேஷன் சிப்லா சோழமண்டலம் ஃபினான்ஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் எஸ்பிஐ கார்ட்ஸ் மற்றபடி பந்தன் பேங்க் கேஇசி இன்டர்நேஷனல் சனோஃபி டிடிகே ப்ரஸ்டிஜி சிட்டி யூனியன் பேங்க் ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நிறைய முக்கியமான கம்பெனிஸ் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ச் பண்ணுங்கள் எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ டேட்டா இன்னைக்கு டேட்டா இன்னும் வெளியே வரலை நேற்றைய டேட்டா பிரகாரம் செல்லிங்கில் இருந்தாங்க டெலிகிராம் சேனலில் தெரியப்படுத்துகிறேன் கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் டே கோல்டு சில்வர் குரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் எல்லாமே விலை குறைந்து வர்த்தகமானது இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் வந்து டாடா மோட்டார்ஸ் தான் நான் ஸ்டாக்ஸ் டு வாட்சில் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாட்ச் பண்ணலாம் டாப் கெய்னர்ஸ் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக் ஆஃப் த டே எல்லா லிஸ்ட்லையுமே இருக்கும் அதைத் தொடர்ந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமும் ஒரு ரிவர்சல் சார்ட் பேட்டர்னில் இருக்குது வாட்ச் லிஸ்ட்டில் போடுங்க முன்னூற்று அறுபத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் கண்டிப்பாக ப்ரீவியஸ் ஹை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாப் லூசர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் காரணமாக நெகட்டிவ் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஜிண்டால் ஸ்டீல் இதெல்லாம் கொஞ்சம் வீக்காக வர்த்தகமான கம்பெனிஸு ஃபிஃப்டி டூ வீக் ஹை எம்எம்டிசி நல்ல ஒரு ஸ்பைக்கு கொடுத்தது ரீசெண்ட் டேஸில் எம்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெர்டிக்கல் ஹை பேட்டர்ன் ஃபார்மாக இருக்குது புது என்ட்ரி எடுக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப மூவ் ஆகிடுச்சு ஆல்ரெடி ஒரு பத்து ரூபா ஸ்டாப் லாஸை போட்டு நாளைக்கு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆச்சுன்னா இந்த பத்து ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் இதை வாட்ச் பண்ணலாம் ஜோதி லெபாரட்ரிஸ் டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் டாடா மோட்டார்ஸ் ரெண்டுமே இன்றைக்கி பாசிட்டிவ் ஃபிஃப்டி டூ வீக்கில் முக்கியமான கம்பெனிஸ் எதுவும் இல்லை இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட்டில் வர்த்தகமான கம்பெனிஸ் எம்எம்டிசி லோயர் சர்க்கியூட் அவாய்ட் பண்ணக்கூடிய கம்பெனி டாட்வா சின்டான் இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் இந்தியா புல்ஸ் என்டர்பிரைஸ் ரியல் எஸ்டேட் இல்லை கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் வீக் மோடில் ஐந்து சதவிகிதம் லோயர் சர்க்கியூட்டில் வர்த்தகமாக இருக்குது கவனத்தோடு இருங்க ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் எம்எம்டிசியில் சார்ட் பார்த்தாச்சு மற்றபடி ஐடிபிஐ பேங்க்கில் நாலு சதவிகிதம் ரைஸ் இருக்கு ஐடிபிஐ ஃபர்ஸ்ட் பேங்க் இல்லை பெரிய அளவுக்கு மொமெண்டம் அவாய்ட் பண்ணிக்கலாம் வால்யூம் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாசிட்டிவாக கிரியேட் ஆகிருக்கு ஸ்டாக்ஸ் டூ வாட்சில் அதை ஆல்ரெடி பிக் பண்ணியாச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் கார்பரேட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டிவிடன் நாளைக்கு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வாங்கினா டிவிடெண்ட் கிடைக்காது அதில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிரிண்ட் ஓரியன் பேப்பர்ஸ் முக்குந்து பிர்லா கேபிள் ஒன்றும் பெருசாக வாட்ச் பண்ணுற ஸ்டாக்ஸ் இல்லை பட் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு நாளைக்கு நீங்கள் வாங்கினா டிவிடெண்ட் கிடைக்கும் கேரியர் பாயிண்ட் இஐஹெச் அசோசியேட்டட் ஹோட்டல்ஸ் ஹாக்கின்ஸ் குக்கர் தீபக் நைட்ரைட் மற்றபடி பிர்லா கார்ப்பரேஷன் ஆட்டோமோட்டிவ் ஆக்சல் இதெல்லாம் முக்கியமான கம்பெனிஸ் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தேர்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் என்ஏசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் ரேடாரில் இருக்கு ஸ்டாக் இன்னும் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் இதோட சார்ட்லையும் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை கன்ஃபர்மேஷன் வரட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இதில் ட்ராக் பண்ணுற மாதிரி கம்பெனிஸ் எதுவும் பெருசாக இல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் ஸ்டடி பர்பஸ் நம்ம இன்னைக்கு ஸ்டடி பண்ண ரெண்டு ஸ்டாக்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்துடலாம் ஒன்று வந்து ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது அதை தொடர்ந்து இன்றைக்கி நமக்கு ஐசிஐசிஐ ப்ரூவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம் சேஸ் பண்ணுங்கள் இன்னொரு ஸ்டாக் வந்து கேஸ் கம்பெனிஸ்க்கு டேக்ஸ் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணதால் ஐஜிஎல் ஒரு மொமெண்டம் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் இன்றைக்கி என்ட்ரியே கிடையாது ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழேயே வர்த்தகமானதால் இந்த ஸ்டாக் அவாய்ட் லிஸ்ட்டில் மெயின்டைன் ஆகிடுச்சு நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய ரெண்டு கம்பெனிஸ் என்னன்றதை பார்த்துடலாம் ஒன்று வந்து கிரான்யூல்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரேடாரில் நல்ல இந்த த்ரீ ஒயிட் சோல்ஜியர் பேட்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு ஐநூற்று முப்பது சப்போர்ட் லெவல் நாளைக்கு ஐநூற்று ஐம்பத்தி ஐந்தை கிராஸ் பண்ணிச்சுனா அறுநூறுபா டார்கெட் இருக்குது நல்ல ரைஸிங் பேட்டர்னில் இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் இன்னொரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டாட்டா மோட்டார்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய ரிவர்சல் பேட்டர்ன் அது இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் ஹை அதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் இந்த ஸ்டாக் வந்து ஆயிரத்தி நூறை கிராஸ் பண்ணிச்சுனா ஆயிரத்தி இரநூறை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வாட்ச் பண்ணலாம் நம்மளுடைய ட்ரிபிள் எம் சேனல் சார்பாக ஒரே ஒரு மெம்பர்ஷிப் குரூப் மட்டும்தான் இருக்குது மாதம் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் கட்டணம் இந்த குரூப் பற்றி தகவல் வேணுங்கிறவங்க இங்கே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் மெசேஜ் போடுங்க டிப்ஸுக்காக இந்த குரூப் கிடையவே கிடையாது ஜஸ்ட் நியூஸ் அப்டேட் மற்றும் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஏதாவது இருந்தால் தெரியப்படுத்துறதுக்கு தான் நம்மளுடைய லோகோ நம்மளுடைய சேனல் நேம் யூஸ் பண்ணி நிறைய ஃபேக் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது பட் அது வந்து நம்ப வேண்டாம் என்னுடைய சேனல் என்னுடைய குரூப் ஒன்றே ஒன்று தான் மாதம் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே கட்டணும் இது வேணுங்கிறவங்க இது நீங்கள் ஜஸ்ட் ஹாய் மெசேஜ் போடுங்க வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலாம் அஸ்வின் சார் இஸ் இட் த கரெக்ட் டைம் டு இன்வெஸ்ட் கண்டிப்பாங்க ப்ரோ ஒரு எலெக்ஷன் டைமில் ஒரு சைட் வேஸில் இருந்து மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு மாறி மறுபடியும் ஒரு ஃபுல் பேக்கும் இருக்குது தாராளமாக உங்களுக்கு விருப்பமான பங்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம் மிதுன் சக்கரவர்த்தி சார் ஐஆர்பி ஆவரேஜ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காரு ஐஆர்பியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ இது சைட்வேஸ் மூமெண்ட்டில் இருக்குது ஆவரேஜ் பண்ணுறதா இருந்தால் எழுபது ரூபாயை க்ராஸ் பண்ணட்டும் சாந்தி ராஜேந்திரன் அப்படின்றவங்க வந்து ஃபார்மா பீஸ் வாங்கலாமா காஸ்ட்லியாக இந்த மாதிரி கிடையாது ஃபார்மா செக்டர் ரீசெண்ட் டேஸில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஃபார்மா பீஸ் தாராளமாக நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம் ஃபார்மா பீஸ்க்கு பெருசாக ஃபண்டமெண்டல்ஸ் எதுவும் தேவையில்லை இது ஒரு கிளஸ்டர் தான் அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம் செல்வகுமார் சார் எஸ்பிஐ நெக்ஸ்ட்டு டார்கெட் கேட்டிருக்காங்க எஸ்பிஐயை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் சைடு வேஸ் மூமெண்ட்டு அடுத்து டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை தொள்ளாயிரத்தி பதினைந்து ரூபாய் என்ட்ரி லெவல்லே இல்லை எட்நூற்று எழுபதை தாண்டும் பொழுது தான் என்ட்ரி பற்றி யோசிக்கணும் சுபா சுபான்றவங்க வந்து வேதாந்தா சப்போர்ட் அண்ட் டார்கெட் பற்றி கேட்டிருக்காங்க சுபேந்திரா நேம் தவறாக வாசித்தா மன்னி மன்னிக்கவும் வேதாந்தா லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் வேதாந்தா இப்போதைக்கு கொஞ்சம் வீக் மோடில் தான் இருக்கு இன்னும் ஃபுல் பையிங் மோடுக்கு வரல ஹோல்டு பண்ணுங்கள் நானூற்று ஐம்பதை க்ராஸ் பண்ணும்பொழுது ஆட் பண்ணலாம் சப்போர்ட் லெவல் ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நானூற்று பத்து டார்கெட் வந்து நான் ஐநூறுரூபா இருக்குது சார்ட்டில் அட் பாலா நேச்சர் ரஜினீஷ் வெல்னஸ் ஷேர் பற்றி கேட்டிருக்காங்க ரஜினீஷ் வெல்னஸ் சார்ட்டோட கோடு போடுங்க ப்ரோ சார்ட் வர மாட்டேங்குது மணிகண்டன் சார் ஹுட்கோ ஸ்டாக் பத்தி டார்கெட் கேட்டிருக்காரு ஹுட்கோவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரைசிங் பேட்டர்ல இருக்கு டார்கெட் வந்து ஒரு முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகும்பொழுது தாராளமாக நீங்க வாட்ச் பண்ணி பார்க்கலாம் எவ்ரிடே மெடிடேஷன் ஆர்விஎன்எல் ஹோல்ட் ஆர் செல் ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹோல்டு பண்ணுங்க நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன் திருப்பி மல்டிபிள் கொஷின்ஸ் அதுலயே வருது எல்லாருமே இந்த ரயில்வே ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள் ஐநூற்று நாற்பத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் வெயிட் பண்ணுங்க சந்திரமோகன் சார் டூ டிஃப்ரெண்ட் ஆப்பில் டூ டிமேட் அக்கௌண்ட்டில் டூ சிப் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அது ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது டூ டிஃப்ரெண்ட் டிமேட் அக்கௌண்ட்டில் எத்தனை டிமேட் அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் வச்சு எந்த ஷேரை வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை கேட்குறீங்களான்னு தெரியல மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் டிமேட் கணக்கே தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் சிப்புங்கிறது வந்து ஸ்டாக்கை சொல்கிறீங்களா இல்லை மியூச்சுவல் ஃபண்டை சொல்றீங்களான்னு தெரியல சுகு சார் வந்து மெர்ச் பண்ண முடியாது ரெண்டு வேறு வேறு அக்கௌண்ட்டில் மேப் இருக்கிறதால மெர்ச் பண்ண முடியாது சுகு அப்படின்றவர் வந்து டாட்டா கன்சூமர் ஹோல்டார் செல் டாட்டா கன்சியூமர் அந்த ரைட் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஆறு ஷேர் வச்சுருக்கிறவர்களுக்கு ஒரு ஷேர் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க பட் நியூஸில் பெரிய ரியாக்ட் ஆகலை டபுள் டாப் ஃபார்மேஷனில் ப்ரெஷரில் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சப்போர்ட் லெவல் ஆயிரத்து நூற்றி எண்பதுங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள் மாலத்தின்றவங்க ஐஇஎக்ஸ் ஹோல்டார் செல் ஐஇஎக்ஸ் மூவ் ஆகும் அப்புறம் அப்படியே ஃபால் ஆகும் இப்போதைக்கு செல் பண்ணுற இடத்துல இல்லை கொஞ்சம் சைடு வேஸ்ட்டும் பாசிட்டிவ் மூமெண்ட்டில் தான் இருக்குது நூற்று அறுபத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் ஹோல்டு பண்ணுங்கள் ஸ்ரீராம் சத்யான்றவங்க வந்து விபிஆர்பிஎல் டார்கெட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க விபிஆர்பிஎல் ஸ்டாக் வந்து நல்ல ரைசிங் பேட்டர்னில் இருக்குங்க ப்ரோ அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் ஹை இரநூற்று நாற்பத்தி ஐந்தை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹோல்டு பண்ணுங்க செல்வகுமார் சார் பாரத் டைனமிக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க பாரத் டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனில் பெருசாக இந்த டிஃபென்சிவ் செக்டருக்கு அறிவிப்புகள் எதுவும் இல்லாததால் கொஞ்சம் சைட் வேஸ் பர்ஃபார்மன்ஸு பட் இது எப்போ வேணாலும் திருப்பி ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும் பிடிஎல்ல பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் டே அன்னைக்கு ஒரு லோ ஆயிரத்து முன்னூற்று அறுபது சப்போர்ட் லெவலில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம் இல்லைன்னா வெயிட் பண்ணலாம் சங்கர் சார் பிஎஸ்சி இப்போது வாங்கலாமா பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் இரண்டாயிரத்து ஐநூற்று பத்தை க்ராஸ் பண்ணட்டும் கணேஷன் சார் ஐஓபி ஹோல்டு பண்ணலாமா பாட்டன் செவன்டி டூன்னு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஐஓபியை பொறுத்த வரைக்கும் இப்போது ஹோல்டு பண்ணலாமா கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம் அறுபத்தி இரண்டு ரூபாய் சப்போர்ட் லெவல் அஜித்தா அப்படின்றவங்க வந்து ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க நேற்றே கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஹெரிட்டேஜ் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் கல்பனா மேம் அலம்பிக் லிமிடெட் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அலம்பிக் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது ஒரு ரிவர்சல் பேட்டன்லாம் ஸ்ட்ராங் மூமெண்ட்டில் இருக்குது ஹோல்டு பண்ணுங்கள் கொஷின் என்ன அப்படின்னா டார்கெட் கேட்குறீங்க டார்கெட் ஒரு நூற்று அறுபதை தாண்டத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஸ்ட்ராங்கான பேட்டன் ஃபார்ம் ஆகிருக்கிறதால இது இன்கேஸ் நூற்று ஐம்பத்தி ஐந்தை க்ராஸ் பண்ணிச்சுனா நூற்று எண்பது கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாமோதரன் சார் முத்தூர் மைக்ரோ ஃபினான்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க முத்தூல் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஃபுல்லாக சைட் வேஸ் கவுண்டரில் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் இரநூற்று முப்பத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் சங்கர் சார் கேஸ்ட்ரால் இண்டியா லாங் டைம் இப்போ பை பண்ணலாமா கேஸ்ட்ரால் கேஸ்ட்ராலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லாங் டேமுக்கு பை எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம் சப்போர்ட் லெவல் இரநூற்று அறுபதுங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள் சுரேஷ்குமார் சார் ஜொமேட்டோ டார்கெட் கேட்டிருக்காரு ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் டேஸில் நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு இரநூற்று பத்து சப்போர்ட் லெவல் பத்து ரூபாய் கேப்பில் சேஸ் பண்ணுங்க இரநூற்று நாற்பது அடுத்த ஆறு மாத காலத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திக் சார் ஜே டபிள்யூஎல் பாட்டட் சிக்ஸ் நைன்டி ஜே எல் ஜே டபிள்யூஎல் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவல் ஐநூற்று எண்பது ஹோல்டு பண்ணுங்க ப்ரோ வெயிட் பண்ணி பாருங்க லாங் டைமுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பரவாயில்லை இது வந்து கேட் ஆன் த வால் மாதிரி மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி கேண்டல்ஸ் இருக்கிறதால எந்த பக்கம் வேணாலும் மூவ் ஆகலாம் வெயிட் பண்ணுங்கள் கேத்தலிக் ஸ்டாட்யூ வேர்ல்டு ஐஆர்எஃப்சி பாட்டட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஷேர்ஸ் டூ தேர்ட்டீன் இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹோல்டு தாங்க ப்ரோ பண்ணணும் கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் லோ நூற்று அறுபத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் கார்த்திகேயன் சார் எஸ்டிசி இண்டியா பற்றி கேட்டிருக்காங்க எஸ்டிசி இண்டியா ஸ்டாக் ஃபுல் ரைசிங் பேட்டர்னில் இருக்குது அப்பர் சர்க்கியூட் ஆனதால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இது வந்து ஒரு பத்து ரூபாய் கேப்பில் சேஸ் பண்ணலாம் ஐ கோ ஸ்டார் டிஃபென்ஸ் இடிஎஃப் பவர் செக்டர் இடிஎஃப் இருந்தால் சொல்லுங்கள் டிஃபென்ஸ் இடிஎஃப் எதுவும் கிடையாது பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி இடிஎஃப்னு ஒன்று இருக்குது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு இடிஎஃப் அது ஆல்மோஸ்ட் ஒன் இயரில் டபுள் அது வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது நான் இங்கே சார்ட்டையும் காட்டுறேன் சிபிஎஸ்சி இடிஎஃப் நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன் வியூவர்ஸ் எல்லோரும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க சார்ட் எங்கேயுமே பெரிய ஃபாலே இருக்காது ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் இதுலையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் ராஜன் சார் ஆர்விஎன்எல் தான் ரயில்வே ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சுனில்ராஜ் சார் டாடா டெலி பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க டாடா டெலி டிடிஎம்எல் நினைக்கிறேன் டாடா டெலி சர்வீசஸ் ஸ்டாக் சைட் வேஸ்ட்ல இருக்கு தொண்ணூற்றி மூணு ரூபா சப்போர்ட் லெவல் ஹோல்டு பண்ணுங்க புது என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கோங்க கோல்டு பீஸ் வாங்கலாமா கோல்டு பீஸ் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் பொழுது எப்போ வேணாலும் வாங்கி தங்கத்தை சேர்த்தலாம் தங்கத்துக்கு டிமாண்ட் மற்றும் அதனுடைய ப்ரொஜெக்ஷன் பெரிய அளவில் இருக்கிறதால தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம் எப்போ வேணாலும் பிரதாப் சிங் அப்படின்றவர் வந்து எம்டிஎன்எல் பற்றி கேட்டிருக்காரு எம்டிஎன்எல் முன்னாடியே இல்லை அது எம்எம்டிசி எம்டிஎன்எல் பற்றி சார்ட்டை பார்க்கலாம் ஃபுல்லாக அப்பர் சர்க்கியூட் ஆகிட்டே போகுதுங்க ப்ரோ இதே வேகத்தில் கீழே ஆகும் ரொம்ப ரிஸ்கி ஸ்டாக்கு ஒரு பத்து ரூபா கேப்பில் சேஸ் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் வந்தால் வெளியில் வந்துடுங்க செந்தில் முருகன் சார் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கேட்டிருக்காரு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் சைட்வேஸ் மூமெண்ட்டில் இருக்குது ஹோல்டு பண்ணுங்கள் சப்போர்ட் லெவல் ஐநூற்றி இருபத்தி ஐந்து ஜோஷு சார் வந்து எம்எண்டம் ஃபினான்ஸ் ஷார்ட் டேம் டார்கெட்டு எம்எண்டம் ஃபினான்ஸு எம்எண்ட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் டார்கெட் முந்நூற்று பத்து வேஸில் இருக்குது சப்போர்ட் லெவல் இரநூற்று எண்பத்தி ஐந்து மெயின்டைன் பண்ணுங்க சரண்யா அப்படின்றவங்க டாடா ஸ்டீல் பை ஆர் செல் பை ஆர் செல்லுன்னு கேட்டிருக்காங்க டாடா ஸ்டீல் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது டாடா ஸ்டீல் நீங்கள் ஷார்ட் டேம் ட்ரேடராக இருந்தால் இம்மிடியட்டாக எக்ஸிட் ஆயிக்குங்க லாங் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் மட்டும் ஹோல்டு பண்ணுங்கள் பையிங் இடத்துல இல்லை நசீரா அப்படின்றவங்க வந்து சுஸ்லான் சுஸ்லான் கண்டிப்பாக நீங்கள் ஹோல்டு பண்ணணும் அறுபத்தி ஐந்து ரூபாய் ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்குது நல்ல மேனேஜ்மெண்ட் ரெனியூவ் பண்ணுறாங்க ரிசல்ட் நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கே ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு போயிருக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் டார்கெட் அதை தாண்டிச்சுனா என்னைய பொறுத்த வரைக்கும் ஆறு மாத காலத்தில் எழுபத்தி ஐந்து ரூபாயை நோக்கி நகரும் சுஸ்லான் நெகட்டிவ் நியூஸ் எதுவும் இல்லைன்னா காலா கலையரசி அப்படின்றவங்க வந்து டெக்ஸ்மோ ரயில் பற்றி கேட்டிருக்காங்க டெக்ஸ்மோ ரயில் ஸ்டாக் தான் இருக்குது ஹோல்டு பண்ணுங்கள் டார்கெட் வந்து இரநூறு முந்நூறு தாண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்ரா மேம் வந்து பிஎன்சி இன்ஃபரா ஆவரேஜ் ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க பிஎன்சி இன்ஃபராவை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் நானூற்று தொண்ணூறு சார்ட்டில் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் பிரதீப் அப்படின்றவர் கம்யூன்ஸ் சப்போர்ட் லெவல் கேட்டிருக்காரு கம்யூன்ஸை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவல் உடைச்சிருச்சு ஆல்ரெடி என்னைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்த ஸ்டாக் ஒரு மூவாயிரத்தி எழுநூறு டச் பண்ணலைன்னா எக்ஸிட் ஆயிக்கிறது பரவாயில்லை விக்டர் ராஜ் அப்படின்றவர் வந்து கேட்வே டிஸ்ட்ரிக் பார்க் பத்தி கேட்டிருக்காரு கேட்வே டிஸ்ட்ரிக் பார்க் ஸ்டாக் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கு நூற்று ஐந்து சப்போர்ட் லெவல் ஹோல்டு பண்ணுங்க ப்ரோ சக்தி விக்னேஷன்றவர் வந்து கேபிஜி குளோபல் ரியல் எஸ்டேட் கேபிஜி குளோபல் ரியல் எஸ்டேட் ஸ்டாக் கொஞ்சம் சைட்வேஸ் மூமெண்ட்ல இருக்கு சப்போர்ட் லெவல் பென்னி ஸ்டாக்கு ஒரு ரூபாய் எண்பது பைசா இது எக்ஸிட் ப்ரோ பென்னி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது வியூவர்ஸ் யாரும் இந்த பென்னி ஸ்டாக்கை பற்றி கொஷின்ஸும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் டைம் தான் வேஸ்ட் ஆகுது பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது நான் ஓப்பனாக நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது ஒரு ட்ராப் அதில் போய் மாட்டிக்காதீங்க சயத் சார் வந்து சிப் வியூ பத்தி கேட்டிருக்காரு மோஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதுவும் சைட்வேஸ் மூமெண்ட்டில் தான் ப்ரோ இருக்கு இரநூற்று முப்பத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் வெயிட் பண்ணி பாருங்கள் முகமது சார் மதர்சன் சுமி ஒயரிங் லாங் டேர்ம் மதர்சன் சும் மதர்சன் சுமி சுமிங் லாங் டேர்முக்கு இது வந்து எழுபத்தி ஐந்து ரூபாயை கிராஸ் பண்ணும்பொழுது வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் லெவல் எழுபத்தி ஒன்றுங்கிறத மெயின்டைன் பண்ணுங்க பாலசுப்ரமணி சார் கனரா பேங்க் ஆர் செல் கனரா பேங்க் கொஞ்சம் வீக்காக தான் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு இது ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் எக்ஸிட் ஆயிக்கங்க லாங் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் அதுவும் ரொம்ப தள்ளி தான் இருக்குது சப்போர்ட் லெவல் நூறுரூபா அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல் இருக்குது ராம்குமார் சார் கல்யாண் ஜுவல்லர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு கல்யாண் ஜுவல்லர்ஸ் பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இன்னும் கூட ரைஸ் ஆகும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு ஆறுநூற்று ஐம்பது ரூபாய் டார்கெட்டை நோக்கி ஒரு ஆறு மாத காலத்தில் நகரும் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் ஐநூற்று பதினைந்துங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள் பாலாஜி சார் டிசிபி பேங்க் பற்றி கேட்டிருக்காரு டிசிபி பேங்கை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து நூற்று முப்பதை டச் பண்ணலைன்னா எக்ஸிட் ஆயிக்குங்க ரவிச்சந்திரன் சார் டாடா ஸ்டீல் ஆல்ரெடி இன்னொரு விவர் கேன்சல் பண்ணிட்டேன் இப்போதைக்கு எக்ஸிட் ஆயிக்கிறது பரவாயில்லை ஆவரேஜ் வேண்டாம் டியர் வியூவர்ஸ் மணி மார்க்கெட் மிலினர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கங்க டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு காமன் டெலிகிராம் லிங்க் இருக்குது யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் மில்லினர் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் கூட செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்